check. காலையில் அந்த ட்ராயல் வரலாம். உள்படித்துறை அலுவலகத்தில் வந்து உள்படித்துறை செயல்பாடு பற்றி ஆய்வு செய்தோம். ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் இந்த துறை சம்பந்தமாக பல முறை ஆய்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பணித்துறையால் கட்டப்படுகின்ற கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் புனித நீர் விநியோகம் செய்வது, பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படுகின்ற கால்வாய்களை சரி செய்வது, இது போன்ற வேலைகள் துரிதமாக நடைபெற வேண்டும். இது சம்பந்தமாக நிதித்துறையில் உள்ள பல விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி வேலைகள் வேகமாக நடப்பதற்கு இந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அவர்கள் எங்களுக்கு அவருடைய கருத்துக்களை கூறினார்கள். பொதுப்பணித்துறையுடைய செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறையினுடைய கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் பொறுத்தவரையில், அதாவது அந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு அவர்களை பதவி உறுதி செய்யும் பொழுது மத்தியிலிருந்த யூபிஎஸ்சியிலிருந்து அவர்களுக்கு அனுமதி வருவது தொடர்ந்து காலதாமதமாகி வருகிறது. ஆகவே எந்தெந்த பதவிகளை நிரப்ப வேண்டுமோ, எந்தெந்த பதவிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நிதித்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் பல காலகட்டங்களில் பல விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை விதிமுறையை தளர்த்தி உடனடியாக தேவையான நிதியை ஒதுக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு கூறியிருக்கிறோம். அதே போல் எந்தெந்த வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதையும் பேசி முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக அந்த துறையினுடைய அதிகாரிகளும் ஊழியர்களும் காலத்தோடு வேலைக்கு வர வேண்டும், அவருடைய கடமையை செய்ய வேண்டும், பணிக்கு வராத மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். குறிப்பாக பதவி உயர்வை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடங்களை நிரப்புவது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பொதுப்பணித்துறையினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறையானது தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை வேகமாக செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது.